ராகுவோடு ஒரே டிகிரியில் இணைந்தால் கிரகங்களுக்கு பார்வை இல்லை, அதேபோல் கேதுவுடன் இணைந்தாலும் பார்வை இல்லையா? இல்ல, பார்வை இருக்கு, பார்வை இருக்கு. ராகுவோடு ஒரே டிகிரியில் இணைந்தால் கிரகங்களுக்கு பார்வை இல்லை. சரி, ஏன் இல்லை? அப்ப கூட குருவுக்கு பாபத்துவமான பார்வை இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. நான் எல்லாம் அதாவது எல்லாவற்றையும் விளக்குவதற்கு பரம்பொருள் ஒருவருக்கே தகுதி இருக்கிறது, எந்த ஜோதிடருக்கும் தகுதி இல்லை. ஓரளவிற்கு அனுபவம் ஞானம் 60%, 70%, 40%, 30%, அப்படின்னு தான். ஒரே டிகிரியில் ராகுவோடு இணைந்தால் பாபத்துவமான பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதையும் உணர்ந்திருக்கிறேன், பாபத்துவமான பார்வை இருக்கிறது. ஆக ராகுவோடு இணைந்திருக்கின்ற கிரகங்களுக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்றத விட பாபத்துவமான பார்வை இல்லை, பாபத்துவமான பார்வையாக அது மாறிவிடுகிறது. அல்லது குருவிற்கு மட்டும் இது விதிவிலக்காக, குருவிற்கு மட்டும் இது விதிவிலக்காக தோஷத்தை நிவர்த்திக்கின்ற அளவிற்கு அங்கே குரு பார்வை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் கூட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்குது, எனக்கே டவுட் இருக்குது. நான் ஒன்றும் பெரிய கடவுள்லாம் கிடையாது, மிக நெருக்கமாக சுபத்துவ தத்துவத்தை ஆராய்ந்திருக்கிறேன், மிக நெருக்கமாக அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை, கிட்டத்தட்ட 100,000-க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்புகள் இருக்கிறனால சில விஷயங்களை பரம்பொருள் என்னுடைய சிறிய அறிவிற்கு தெரிய அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிறதான் சரியான வார்த்தையாக இருக்கும். அப்ப ராகுவோடு ஒரே டிகிரியில இருந்தா இதே அஸ்தமனத்திற்கும் எனக்கு இந்த டவுட் இருக்கு, இதெல்லாம் மீளாத டவுட். எப்ப இருந்தாலும் இதுக்கும் அடிக்கடி இப்ப ராகுவோடு ஒரே டிகிரியில இணைஞ்சிருக்கிற ஜாதகங்களை ஒரு 100-200 ஜாதகங்களை அப்படியே ஒட்டு மொத்தமாக அப்படியே அனலைஸ் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் அந்த வரைக்கும் பார்க்கும்போது தான் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ஜாதகத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்காக ராகுவோடு ஒரே டிகிரியில் இணைஞ்ச ஜாதகங்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஒரு மாதிரியான ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துருக்கிறார், 2 டிகிரியில் இணைஞ்சவங்க, 1 டிகிரியில் இணைஞ்சவங்க அப்படின்றத. குருவின் தசை, ராகுவின் தசை, அந்த மாதிரியான வாழ்க்கை சூழல்களை எனக்கு தெரிந்தவரை நானே சொல்லியிருக்கிறேன் பார்வை இல்லைன்ட்டு. ஆனால் இங்கே ஒரு சனி ராகு சேர்ந்து ஒரே டிகிரியில் இருக்கும் பொழுது சனியின் பார்வை கர்ண கடூரமாக மிகுந்த பாபத்துவமாக மாறுறதையும் நான் பார்த்துருக்கிறேன். குருவின் பார்வை தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக கம்மென்று இருந்து விடுகின்ற, குரு எப்பவுமே பாவர் கிடையாது, குரு எந்த நிலையிலும் சுபர். ஒரு நல்லவன் என்னதான் கெட்டு போனாலும் அவன் அயோக்கியனாக மாட்டான், தான் நல்லதை செய்யக்கூடிய தகுதியை மட்டுமே இழப்பான், கெடுதல்களை செய்ய மாட்டான் என்பதற்கு குரு கிரகம் உதாரணமாக இருப்பார். அப்ப பார்வையின் அமைப்பில் பலன்கள் அத்தனையும் மாற்றப்படக்கூடிய திருப்பல அமைப்பின் நாயகனான குரு மற்றும் சுக்கிரன் மற்றும் 2 நிலை, இன்னொன்று ராகுவோடு சேர்ந்துட்டாலே கிரகணம்னு வந்துடுவார், இவர் வந்துடுவார், சந்திரன் வந்துடுவார், அதனால் அவர் சேர்த்து கொள்ள வேண்டாம். குருவும் சுக்கிரனும் தங்களுடைய பார்வை பலத்தை குறைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் நான் சந்தேகப்படுகிறேன். இதை வந்து நீங்கள் எனக்கு அடுத்து வர்ற என்னுடைய பின்பற்றாளர்கள், என்னுடைய சீடர்கள் இந்த ஆய்வை மேலெடுத்துட்டு போயிட்டு சில துல்லியங்களுக்கு வாங்க. ஏன்னா ஜோதிடம் என்பதை அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஞ்ஞான சாஸ்திரம், அப்டேட் பண்ணுங்களேன். நான் இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் சில விஷயங்களை பதிவு பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ஆய்வில் என்னை விட அதிகமான புத்திசாலிகள் பின்னால் வரப்போகிறீர்கள், அவர்கள் அப்டேட் பண்ணுங்களேன். கேதுவுடன் இணைந்தாலும் பார்வை இல்லையா? இல்லை. இதைத்தான் நான் வேறு விதமாக சொல்லுகிறேன், உண்மையில் சொல்கிறேன், கேது வந்து பாபகிரகம் இல்லை. இது நீங்கள் யார் வேணாலும் கேது பாபகிரகம் இல்லை என்பது சிலருடைய மனசில் போட்டு தேக்கிறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு உண்மையாக இருக்கும். ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை, ராகு கேதுக்கள் கிரகணம் தோஷத்தை அடைகின்றன, ராகுனா யார், கேதுனா யார் அப்படிங்கிறதுல சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறேன்னா, ராகு என்பவர் ஆழமான மத்திம கண்ணே தெரியாத இருட்டு, உங்கள் கை தியேட்டருக்குள்ளே சில நிலைகளில் சொல்லியிருக்கிற ராகுவை பற்றி, கடும் இருட்டு, ஒரு கடும் இருட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய கையவே நம்ம பார்க்க முடியாது, நம்முடைய எதையுமே நம்மை பற்றி சுற்றி இருக்கின்ற ஒரடி கூட கையை தூக்கினா நம்ம கையை பார்க்க முடியாது இல்லையா. இது போன்ற கடும் இருட்டு ராகு என்பதால் ராகுவோடு 1 டிகிரி மைய புள்ளியில் இணையக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக தன்னுடைய சுய இயல்பை இழக்கின்றன அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இதை நம்முடைய மூல மேதைகள், ஞானிகள் கிரகணம் என்ற பெயரில் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த மையப்புள்ளி மாதிரியான சில இடங்களில் வரும்போது தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்துடுது. அதே நேரத்தில் கேது என்பது ஒளியும் இருளும் கலக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய, ஒரு தியேட்டருக்குள்ளே போன உடனே படம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் உள்ளே செல்கிறோம், உள்ளே சென்ற உடனேயே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடறதில்லை, அப்படியே ஒரு செகண்ட் வந்தவுடனே அப்படியே படிப்படியாக ஜனங்க உட்காந்துருக்கிறது தெரியுது, நம்மை நாமே பார்க்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு மெல்லிய ஆழமற்ற இருள் என்பதால்
இதைத்தான் கேளயோகம்னு மூல இடத்துல மூலஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் நான் சூட்சும ஒழு என்கின்ற ஒரு பாயிண்ட்டை உணர்ந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். குரு ராகு இணைவு கடுமையான சண்டால யோகமாக சொல்லப்பட்டிருக்கின்ற நிலமில், குரு கேது இணைவு அங்கே அப்படி ஒன்றும் பெரிய அமைப்பாக சொல்லப்படாமல் குருவின் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்பட்டதன் காரணம், கேளயோகம் குருவின் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்பட்டதன் காரணம், குருவின் ஜடக்காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பணத்தை, யார் கோடீஸ்வரன், பணத்தை அதிகமாக வச்சிருக்கிறவன், பணத்தை கொடுக்குற தனக்காரகன் யார், குரு. அப்போ அந்த பணத்தை கொடுப்பதற்கு காரணமான தன்னுடைய ஜடக்காரகத்தை அது அதிகரித்து கொடுக்கிறது என்பதால் அது கேளயோகம் என்று சொல்லப்பட்டது. இதைத்தான் நான் பாவக்கிரகங்களை வைத்து யோசித்து நான் சூட்சும வலு அப்படிங்கிற மாதிரியான கேதுவின் அமைப்பை நான் சொல்கிறேன். ஆக இந்த இடத்துல நிச்சயமாக எந்த ஒரு நிலையிலும் கேதுவோடு இணைந்த கிரகங்கள் சனி செவ்வாயாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பார்வை கெடுதல்களை தர இல்லை, அங்கே கர்ணகடூரமான பாவத்துவ பார்வை இல்லை அப்படின்னும், குருவின் பார்வை இன்னும் கொஞ்சம் சுபத்துவமாகிறது அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். காலம் காலமாக திருப்பலம் என்பது மிகவும் குழப்பமாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய ஒன்று. ஷட்பலத்துல எண்கள் ஷட்பலத்தை ஒரு அட்டவணைக்குள் அடக்கவே முடியாது. பத்து பொருத்தம் மாதிரி மறுபடியும் பத்து பொருத்தம்னு வந்துடும். அந்த பத்து பொருத்தம்னு சொன்னவனே இன்றைக்கு ஒரு இரண்டு மூன்று பேருக்கு மட்டும் இடித்து கொண்டிருக்கின்ற அமைப்பு, அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாத அமைப்பில் அந்த பத்து பொருத்தத்தை அடுத்து வருவோம். அதாவது ஷட்பலம் என்பதும் அட்டவணைக்குள் அடக்கப்பட முடியாது. ஜோதிடம் என்பதே எந்த இடத்துலையும் அட்டவணைக்குள் அடக்கிடவே முடியாது. இப்படித்தான் ஷட்பலத்தை எந்த இடத்துல நான் விமர்சிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் விமர்சிக்கிறேன். ஷட்பலம் என்பது இங்கே கிரகங்களுக்கு ரூபாய் என்கின்ற 700, 800, 500 அந்த கணக்குகளுக்குள்ள கிரகங்களுடைய வலிமையை நிச்சயமாக அடக்கிவிட முடியாது. அப்படி அடக்கி சொல்லப்பட்டிருக்கின்ற இன்றைய ஷட்பலம் தவறு. அங்கே திருக்பலம் இல்லாத ஷட்பலமாக அது வந்துருச்சு. கேந்திர பலம் போன்றவைகள், அதுக்காக நம்ம வந்து ஷட்பலத்தை குறை சொல்லக்கூடாது. இந்த ஷட்பலமும் என்னை போல யாரோ ஒரு ஜோதிடர்களின் முயற்சியாக இன்றைக்கு இருந்தது. ஜோதிடம் அப்டேட் பண்ணப்பட வேண்டும் என்கின்ற அமைப்பில் இப்பொழுது நான் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். அதாவது சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற ஒரு நிலைக்கு நான் இப்போது வந்திருக்கின்ற இந்த அமைப்பை ஷட்பலத்தின் வாயில தானே சொல்றேன், திருப்பலத்தின் வாயில தானே சொல்றேன். அப்ப அந்த திருப்பலத்தினுடைய மிக முக்கியமான கேள்வி, கேதுவோடு இணைந்தாலும் பார்வை இல்லையா? இல்லை, கேதுவோடு இணைந்த கிரகங்கள் தங்களுடைய சுபத்துவ அமைப்புகளை அதிகமாக செய்கிறது. இப்ப இது எத்தனை பேருக்கு புரியும்னா, இது வந்து மிக மிக மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு புரியலாம். இந்த இடத்துல ஒரு 500 பேருக்கு மேல இந்த லைவை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த லைவ் கண்டிப்பா 100,000 பேர், 200,000 பேர் இந்த வீடியோ பார்க்க போறீங்க. எதிர்காலத்துல இன்னும் அதிகமாக கூட போகின்ற ஒரு அமைப்பு. எத்தனை பேருக்கு இந்த இது புரியும்? இன்றைய லைவுடைய மிக முக்கியமான பாயிண்டாக, மிக நல்ல ஒரு அமைப்பாக இங்கே இருக்கிறது. ஷட்பலம் என்பதை நான் விமர்சிக்கிறேன். ஷட்பலம் என்பது ஏன் விமர்சிக்கிறேன்னா, அட்டவணைக்குள் ஜோதிடம் என்றைக்குமே அடங்காது. ஒரு நம்பருக்குள்ள எதுவுமே வந்துடாது. கேபி சிஸ்டம், என்னுடைய மேதகு ஆசான் கேபி சிஸ்டம் ஃபிளாப்னு சொன்னது இந்த இடத்துல தான். ஐயா அவர்கள், ஆத்திரமு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த இடத்துல மேடைகளில் கூட பல இடங்களில் கேபி சிஸ்டம் ஃபிளாப் ஃபிளாப்னு சொல்லிக்கிட்டு வெகு துல்லியமாக நீங்கள் சொல்ல முடியும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேபி சிஸ்டம், அந்த இந்த அமைப்பு கூட இந்த இடத்துல தான் அட்டவணைப்படுத்தல் என்கின்ற முறையில், அதாவது 4, 8, 12 இடங்கள் உபர் நட்சத்திரங்கள் குறிகாட்டினால் இந்த பலன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் ஜோதிடம் இப்பொழுது நான் சொல்லுகின்ற சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற இந்த திருப்பல அமைப்புகளுக்குள்ள தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு பலன்கள், சம்பவங்கள் இந்த இடத்துல தான். ஏன்னா ஒரு சம்பவத்தை நல்ல விதமாக நடத்தி கொண்ட காட்டக்கூடிய அமைப்பு, அல்லது பாபத்துவமாக கெட்ட விதமாக நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு. சென்ற ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்னதை போல, ஆதிபத்திய காரகத்துவங்கள்ட்டு சூரியனும் புதனும் குருவின் பார்வையில் இருந்தால் புதன் என்ன செய்வார்னு கேட்டுட்டார். அப்ப அந்த சூரியனும் புதனும் குருவின் பார்வையில் இருந்தால் அங்கே அந்த சுபத்துவம் வந்து விடுகிறது. அது மிதுன லக்கணமா விருச்சிக லக்கணமா என்பதை பொறுத்து 1ஆம் இடத்தையோ 8ஆம் இடத்தையோ அவர் செய்வார். 8ஆம் இடத்தின் தன்னுடைய டிகிரிகளுக்கு, அதாவது அவர் மைய புள்ளியிலிருந்து இந்த பக்கம் 15 டிகிரி, அந்த பக்கம் 15 டிகிரி, அதற்கு அப்பாலும் நிச்சயமாக பார்வை இருக்கும் குருவுக்கு. குரு எங்கிருந்து பார்க்கிறார் என்பதை பொறுத்து. இதை நீங்க எந்த நூற்றாண்டுலையும் ஒரு அட்டவணைக்குள்ள ஒரு இந்த கால்குலேஷனை போடவே முடியாது. ஜோதிடத்துடைய மிகப்பெரிய அமைப்பு இது. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. நானோ மீட்டர் என்கின்ற அளவில் ஒரு மீட்டரை லட்சத்தில் ஒரு பங்கு, கோடியில் ஒரு பங்கு என்கின்ற அளவிற்கு அறிவியல் துல்லியமாக பிரபஞ்சத்தை அறிய சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், அறிவியலுக்கே சில விஷயங்களை கொடுத்த இந்த ஜோதிடம், வானியலுக்கே சில விஷயங்களை கொடுத்த இந்த ஜோதிடம், உறுதியாக நான் சொல்லுவேன், ஜோதிடத்தின் கட்டமைப்பில் தான் வானியல் அமர்ந்திருக்கிறது. அதுதான் உண்மை. ஜோதிடத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டது வானியல், ஏன்னா அறிவியல் ஒத்துக்கும்.
இன்னைக்கு குரு வந்து மீனத்துல தான் இருக்கிறாருன்னு சொன்னா அறிவியல் ஆமா மீனராசியில் தான் இன்றைக்கு குரு இருக்கிறார் என்றே ஒற்றுக்கொள்ளும். அந்த மீனராசியில் இருக்கின்ற காரணத்தினால் இப்போது பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த பலன் நடக்கும்னு ஜோதிடம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல இருந்து அறிவியல் விலகும். அந்த இடத்துல தான் அறிவியலும் அஸ்ட்ரானமியும் அஸ்ட்ராலஜியும் அப்படியே பிரியும். ஆக இந்த இடத்துல தான் நான் சொல்லப்படுகின்ற இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பு, இந்த இடத்துல தான் வானத்தில் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்களில் பரவி ஓடி விரைந்து கொண்டிருக்கின்ற கிரகங்கள் எந்த அடியில் போய்கொண்டிருக்கின்றன என்பதை எப்பொழுது துல்லியமாக சொல்ல முடியுமோ, இன்றைக்கு இல்லைனாலும் 1000 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் துல்லியமாக சொல்லப்படலாம். அப்போ அட்டவணைப்படுத்துதல் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, இப்போ நான் சொன்னது புரிந்தவர்கள் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. இந்த இதுக்கு அதாவது ஏன் எந்த இடத்துல ஜோதிடம் தொக்கி போய் அப்படியே நிற்கிறது அப்படிங்கிறத பார்த்தா, ஐயா ஆத்திரமோ மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் சொன்னதை போல கேபி சிஸ்டம் ஃபிளாப்னு எந்த இடத்துல சொன்னார்னா, எந்த இடத்துலையும் 10 பொருத்தம் உள்ளிட்டவர்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன், எந்த ஒரு நிலையையும் அட்டவணைப்படுத்தவே முடியாது. அதற்கு பேசிக் அமைப்பு இந்த திருக் பலம், ஒரு பார்வை பலம். இங்கே கேட்டிருக்கிறார் கேதுவுக்கு இணைந்தாலும் பார்வை இருக்கிறதா இல்லையா, முதல்ல பார்வை இருக்கிறதா இல்லையா அதை அட்டவணைப்படுத்த முடியாது. குறுக்கு குரு பார்க்கிறார், சுபத்துவத்தின் நாயகன் பார்வை பலத்தின் நாயகன் ஒரே நேரத்தில் சரம் ஸ்திரம் ஓயம் ஆகிய 3 ராசிகளை பார்க்கக்கூடிய தகுதியுள்ளவர், கிரகங்களில் மிகப்பெரியவர், சூரிய ஒளியை 2 மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர், மனிதனுக்கு மனித சமுதாயத்திற்கு பூமிக்கு தேவையான ஒரு விதமான மஞ்சள் ஒளியை, அது இன்ஃப்ராரெட் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, நான் படிக்காத ஜோசியன், நீங்கள் படித்த வானியல் அறிஞராக நீங்கள் இருந்தீர்களேயானால் நீங்கள் வானியல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை, எனக்கு ஆனால் உண்மையில் எனக்கும் ஆங்கிலம் தெரிந்திருந்தால் அல்லது நானும் ஓரளவுக்கு படித்திருந்தால் இதைவிட மேலான ஒரு விதமான அறிவை பரம்பொருள் கொடுத்திருக்குமோ என்னவோ, ஆட்டுக்கு வாளை அளந்தே வைத்திருக்கிறார் என்பதைப் போல என்னை படிக்க விடாமல் பரம்பொருள் செஞ்சிட்டார் அப்படின்றதான் உண்மை. ஒருவேளை ஆங்கிலம் தெரிந்திருந்தால் வேறு நிலையான மேல்நாட்டு அறிஞர்களுடைய இதை படித்து வேறு விதமான சிந்தனைகளை தேக்கி இன்னும் சில அமைப்புகளை சொல்ல முடியுமோ என்னமோ. என்னுடைய இளைய மாணவர்களே சில நேரத்தில் மெயில் அனுப்புறீங்க, சில நேரத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீர்கள், சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதி இருக்கிறதுனால, வானியல் அமைப்பின் அமைப்பில் தகுதி இருக்கிறனால என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க எனக்கே, ஐயா இந்த நீங்கள் சொல்லுகின்ற இந்த ஒளி தத்துவம் இன்ஃப்ராரெட்டுன்னு சொல்கிறீங்க, நீலக்கதிர்கள் என்று சொல்கிறீங்க, இதெல்லாம் இந்த இடத்துல ஒத்து வருகிறது அப்படின்னு நிறைய பேர் அனுப்புறீங்க. சில விஷயத்தில் அந்த ஆர்வ கோளாறாக அது இருக்குது, அதையும் நான் பார்க்குறேன். ஒரு உச்சம் நீச்சம் என்பது இதுவாக இருக்கலாம், இது சரியாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்க ஐயா, இது சரியாக இருந்தால் டிக்ளேர் பண்ணுங்கயான்னு சொல்கிறீங்க. அதில் பேசிக்கான லாஜிக்கான சில விஷயங்களை அனுபவ குறைவின் காரணமாக கோட்டை விடுகிறீர்கள். என்னுடைய இளம் வயது மாணவர்கள் 20-22 வயசு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மெயில் அனுப்புறீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுடைய முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. 20 வயதுகளில் இப்போது நீங்கள் செய்கின்ற முயற்சி என்னை போல 40 வயது தாண்டும் போது ஒரு நிலையில் உங்களால் ஏதாவது ஒன்றை ஜோதிடத்திற்கு பங்களிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஆக பார்வை பலத்தில் தான் ஜோதிடம் இங்கே தடுமாறுகிறது. பார்வை பலத்தை கணிக்க முடியாதவர்கள் தான் அந்த திருப்பலத்தை தாண்டீங்க. பார்வை பலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்வை பலத்துக்குள்ள தான் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளே உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது தான் அடிக்கடி சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேதுவுடன் இணைந்தாலும் பார்வை இருக்கிறதா, இருக்கிறது. சனி செவ்வாயின் கொடிய பார்வை அங்கே மட்டுப்படுத்தப்படுகிறது, அங்கே பாவத்துவம் விளக்கப்படுகிறது. இதை சூட்சுமாவலுன்னு சொல்கிறேன், இந்த சூட்சுமாவலுவை நான் கேளையோகத்திலிருந்து எடுத்தேன் அப்படின்னும் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஏன் சண்டாலயோகம் என்று சொல்லப்பட்ட குருராக இணைவிற்கும் கேளையோகம் என்று சொல்லப்பட்ட கேளையோகத்தின் அடிப்படை தத்துவம் பணக்காரனாகுதல் கோடீஸ்வரனாகுதல், குருவின் குணம் பணத்தை கொடுத்தல். அப்போ குரு கேது இணையும் போது கேது அந்த குருவின் காரகத்துவங்களை தூண்டிவிட்டு ஏதோ செயல்படுத்துகிறார் என்கின்ற நிலைமையில் அப்படியே செவ்வாய் சனியுடைய ஜாதகங்களை நான் பார்த்த பொழுது செவ்வாயும் சனியும் தனித்தனியாக ஒரே நேரத்தில் இல்லை, செவ்வாய் சனி கேதுக்கு இணைவு பெற்றவர்கள் ஆன்மீகவாதிகளாகவோ அல்லது சனியின் துர்க்குணங்கள் இல்லாதவர்களாகவோ, செவ்வாய் கேது இணைந்திருக்கும் பொழுது செவ்வாயின் அவசர கொடுக்கைத்தனம் இல்லாதவர்களாகவோ, நிதானமான அதிகாரம் உள்ளவர்களாகவோ, எதையும் ஒரு வீரமும் விவேகமும் கலந்தவர்களாகவும் அந்தந்த ஜாதகங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு அமைப்பு தான் அந்த சூட்சுமவுள். அப்போ இவைகளை பார்க்கும் பொழுது இதுவரை புரிந்து கொள்ளப்படாத அட்டவணைப்படுத்தவே முடியாத இந்த டிகிரியில் குரு இருக்கிறாரா, அங்கே பார்க்கப்படுகின்ற கிரகம் எந்த டிகிரியில் இருக்கிறார் என்பதை போன்ற சில நிலைகளை வைத்துத்தான் இங்கே நீங்கள் எல்லாத்தையும் எடுக்க முடியும். கேதுவுடன் இணைந்த கிரகத்தின் பார்வை பாப கிரகமாக இருந்தால் அதனுடைய பாபத்தன்மை, சனியின் பார்வை சர்வநாசம் என்கின்றது, கேதுவோடு எத்தனை டிகிரிக்குள் இணைய இணைய அந்த நாசத்தை செய்யாது, சனியின் பார்வை கெடுக்காது, அதே நேரத்தில் சனியின் பார்வை கொடுக்காது, அவருடைய இயல்பு அது இல்லை. நான் வந்து திருடேன், நான் வந்து உங்கள் வீட்டுக்கு திருட வந்துட்டேன், அங்கே கேதுவோடு இணைந்து விட்டேன், உங்கள் வீட்டில் நான் திருட மாட்டேன்,
ஆனால் நாம் பணக்காரன் கிடையாது, பணத்தை வச்சுட்டு போகிறது. ஆக கேதுவோடு செவ்வாயோடு ஒரே டிகிரியில் இணையக்கூடிய செவ்வாய் சனியின் பார்வைகள் கெடுக்காது, ஆனால் கொடுக்காது. குருவோ சுக்கிரனோ கேதுவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர்களுடைய பார்வை திறன் சற்று கூடுதலாக சுபத்துவமாக அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து எத்தனையோ ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். இதைத்தான் பழைய நூல்கள் கேளயோகம் அப்படி இப்படின்னு போட்டு இதை நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணி மேலே கொண்டு வரோம். இன்னும் கொஞ்சம் நிறைய ஜாதகங்களை பார்க்க 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 இன்னும் ஒரு தெளிவுகள் கிடைக்கும்.